ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையப்படாது. மிளகும் சீரகமும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்பைஸியான இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு இதை வந்து போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி வந்து சாம்பார் ரசம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம், நம்ம வந்து ரொம்பலாம் அதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வந்து இதில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்பைசஸ் ஜாமான்லாம் தேவையில்லை. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது ரெண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன், நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு இதை வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு நான் இறக்கிக்கிறேன். என்னோடய குக்கருக்கு ஒரு விசில் விட்டால் போதும், கரெக்டாக சிக்கன் வெந்துடும். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் இதை ரெண்டையும் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை, லைட்டாக வந்து சூடு பண்ணி அந்த நல்ல வாசனை வரும் பாருங்கள், மிளகும் சீரகமும் அந்த வாசனை வர வரைக்கும் லைட்டாக சிம்மில், அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சு வறுக்கணும், டக்குன்னு கரிஞ்சு போயிடும். குக்கரில் வந்து ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு, இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கறி வந்து கரெக்டான ஒரு அளவில் வெந்திருக்கு. இந்த கிரேவியை வந்துட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்க்கணும். இந்த பவுடரை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கணும். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். இதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து போட்டாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இந்த கிரேவிக்கு கடைசியாக நம்ம போட போகிறது இந்த பூண்டு தான். நல்லா ஒரு கைப்பிடி பூண்டை எடுத்து தட்டிட்டு இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரேவி வந்து பதம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து இந்த பூண்டை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இந்த பூண்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடக்கூடாது, தட்டி தான் இதில் வந்து சேர்க்கணும். நான் இதை லைட்டாக தட்டிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.